ஒரு சில நாளாவே பிரபல நடிகைகள் நிறைய பேருக்கு திருமணம் அப்படிங்கிற செய்திகள் வெளியாகிட்டு இருக்கு. நடிகை ஹன்சிகா அவங்களுக்கு அடுத்த மாதம் திருமணம் நடக்க இருக்கு. தமன்னா அவங்களுக்கும் தொழிலதிபர் கூட திருமண பேச்சுவார்த்தைகள் நடந்து முடிஞ்சிருக்கு. இந்த வருடத்துக்குள்ள அவங்களுக்கும் திருமணம் அப்படிங்கிற செய்தி வெளியாகி இருந்துச்சு. அதே போல இப்ப நிறைய பேர் த்ரிஷா அவங்க கிட்ட உங்களுக்கு எப்பங்க திருமணம் அப்படின்னு எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு முக்கியமான ஒரு காரணம் இருக்கு. அதனாலதான் அவங்க இந்த திருமணத்தை தள்ளி போடுறாங்க. அதுக்கு சமந்தா அவங்க இவங்க கிட்ட ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு சில தகவல்கள் இப்ப சமூக வலைதளத்துல போயிட்டு இருக்கு. என்ன அவங்க சொன்னாங்க அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்கலாம். பொன்னியின் செல்வன் படத்துல த்ரிஷா அவங்க நடிச்சாங்க. குந்தவையா ரொம்ப அருமையா நடிச்சிருந்தாங்க. சோழ நாட்டு இளவரசி அப்படின்னு சொல்லி எல்லாருமே கொண்டாடிக்கிட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாம த்ரிஷா அவங்க எப்பவும் ஒரே மாதிரி இருக்காங்க. அப்ப எப்படி இருந்தாங்களோ அதே அழகோட இருக்காங்க. மறுபடியும் நிறைய படங்கள்ல நடிக்க இருக்காங்க அப்படின்னு சொல்லி நிறையவே அவங்களுக்கு பாராட்டுகள் கிடைச்சிட்டு இருக்கு. ஏன்னா பொன்னியின் செல்வன்ல ரொம்ப அருமையா நடிச்சிருந்தாங்க. அதே போல அழகாவும் இருந்தாங்க. பட நிகழ்ச்சி ஒவ்வொரு விஷயத்துக்கும் இவங்க வந்திருந்தப்ப இவங்களுடைய புகைப்படங்கள் தான் அதிகமா வைரல் ஆச்சு. இன்னுமே எப்படிங்க இப்படி இருக்கீங்க அப்படின்னு எல்லாம் கூட எல்லாரும் கேட்டுட்டு இருந்தாங்க. இவங்களுக்கு ஏற்கனவே முன்னணி நடிகா இருந்த சமயத்துல தொழிலதிபர் வருண் அப்படிங்கிற ஒருத்தர் கூட 2015 நிச்சயதார்த்தம் ஆச்சு. என்ன காரணமோ சில பிரச்சனைகள் காரணமா திருமணம் நடக்காம ரெண்டு பேரும் பிரிஞ்சிட்டாங்க. ஒரு சில பிரச்சனைகள் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் வந்துட்டு பிரிஞ்சு அவங்களுடைய வேலைகளை பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. இதனாலேயே திருமணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல ரொம்பவே பயந்திருக்காங்க. திருமண வாழ்க்கைக்குள்ள போகிறதுக்கே இதனாலதான் வந்துட்டு பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி விலகி இருந்தாங்க. திருமணம் வந்து ரொம்பவே விருப்பம் தான். அவங்களுக்கும் நிறைய ஆசைகள் இருக்கு. திருமணம் பண்ணிக்கிட்டா ரொம்ப பிடிச்ச ஒருத்தரை திருமணம் பண்ணிக்கணும். எக்காரணத்தை கொண்டும் அவங்க கூட பிரிவு ஏற்படக்கூடாது. விவாகரத்து இந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்து போகவே கூடாது. இப்படிப்பட்ட முடிவுகள் எல்லாம் அவங்க எடுத்திருக்கிறதாக ஒரு சில பேட்டிகள்ல அவங்களே வெளிப்படையா சொல்லியிருந்தாங்க. ஏன் இவங்க இப்படி எல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சமந்தா அவங்களுடைய திருமண வாழ்க்கை பத்தி த்ரிஷா கிட்ட நிறைய விஷயங்களை அவங்க பகிர்ந்திருக்காங்களாம். சமந்தா அவங்களுக்கு திருமணத்துக்கு அப்புறம் சில கட்டுப்பாடுகள் இருந்துச்சு. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நீங்க பண்ணணும், இப்படி எல்லாம் நீங்க நடந்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இருந்துச்சு. அதனாலதான் அந்த விஷயத்தை எல்லாம் கண்டு த்ரிஷா அவங்களும் பயந்துக்கிறாங்க. நம்மளுக்கு ஒருவேளை திருமணம் எல்லாம் ஆயிடுச்சுன்னா இப்படி எல்லாம் சொல்லிடுவாங்களோ, இந்த மாதிரி எல்லாம் நடந்துருமோ, அதுக்கு நமக்கு பிடிச்ச மாதிரி ஒருத்தரை நம்ம திருமணம் பண்ணிக்கணும் அப்படின்னு இப்ப வரைக்குமே திருமணத்தை தள்ளி போடுறாங்களா. அது மட்டும் இல்லாம இவங்களை பத்தி தேவையில்லாத வதந்திகளும் ஒரு காலத்துல எல்லாருமே கிளப்பி விட்டுட்டு இருந்தாங்க. இவங்க குடிக்கிறாங்க, அதனாலேயே இவங்க நிறைய இடங்கள்ல நிறைய பிரச்சனைகள் எல்லாம் பண்ணிருக்காங்க, சண்டையெல்லாம் போட்டிருக்காங்க அப்படிங்கிற கட்டுக்கதைகள் எல்லாம் கூட வளம் வந்துட்டு இருந்துச்சு. இது எல்லாத்துக்குமே முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி மறுபடியும் வந்து இவங்க படங்கள்ல கவனம் செலுத்திக்கிட்டு இருக்காங்க. அடுத்தடுத்து நிறைய படங்கள்ல நடிக்க இருக்காங்க. அஜித் அவர்கள் கூட அடுத்த படம் வரப்போகுது. விஜய் அவர்கள் கூட ஒரு படம் பண்ண போறாங்க. இப்படிப்பட்ட செய்திகள் எல்லாம் போயிட்டு இருந்துச்சு. ஆனா இது இன்னும் உறுதியாகல. ஒருவேளை அப்படி மறுபடியும் படங்கள்ல நடிச்சாங்கன்னா கண்டிப்பா இன்னுமே அவங்களுக்கு நல்லாவே ரசிகர்கள் ஆதரவு கிடைக்கும். அதுக்காக தான் எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நடிச்ச படத்துல உங்களுக்கு எந்த படம் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கங்க. மேலும் பல தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனல் கூட இணைஞ்சிருங்க.